கப்பல் சேவை தொடங்குது. இன்றைக்கு காலமே நாகப்பட்டினத்திலேருந்து வருது. நான் உங்களுக்கு ஏற்கனவே அந்த டீட்டெயிலான ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதே மாதிரி பிற்பகல் பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு இங்கேருந்து காங்கேசன்துறையிலேருந்து நாகப்பட்டினத்துக்கு போகுது. இன்றைக்கு நாங்கள் அந்த கப்பல் சேவையெல்லாம் போக போகிறோம். இதுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா முதல் எல்லாம் நாங்கள் சொன்ன மாதிரி 53,500 இருந்தது. இப்போ முதல் நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா 11,500. மொத்தமாக அப் அண்ட் டவுன் டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா 49,000 நான் போக போகிறேன். உண்மையிலே சொல்ல போனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பல நாள் கனவுன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டு மக்களையும் இலங்கை மக்களையும் பல நாள் கனவு இந்த கப்பல் சேவை தொடங்கணும்ன்றது அது இன்றைக்கு நிறைவேறுது. ஏனென்று சொன்னால் எங்களோட உறவு தமிழ்நாட்டுக்கும் எங்களோட இலங்கை மக்களுக்கும் இருக்கிற ஒரு உறவு பாலம்ன்றா இந்த கப்பல் சேவை, அதே மாதிரி விமான சேவை, இதுகள்லாம் ஒரு உறவு பாலமாக இருக்குது. 41 வருஷத்துக்கு பிறகு இந்த கப்பல் சேவை தொடங்குது. உண்மையிலே இந்த கப்பல் சேவையில் முதன் முதலாக போகணுன்றது என்ற ஒரு ஆசையாக இருந்துச்சு முதல்ல இருந்து. அது இன்றைக்கு நிறைவேறுது. வாங்க இன்றைக்கு இப்போ ஓடுதுன்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா 2-3 தரம் கேன்சல் ஆகிட்டு இன்றைக்கு ஓடுதுன்னு சொன்னபடி நான் இப்போ நான் விழிக்கிடுறேன். இப்போ நான் வீட்டை இருந்து பார்த்தீங்கன்னா காங்கேசன்துறைக்கு போகிறேன். அதுவும் பிக்மி போட்டு தான் போகிறேன். பார்த்தீங்கன்னா நார்மல் ஆட்டோக்கு 3,500 சொன்னவன், இப்போ நான் பிக்மியில் போட 2,200 காட்டுது. போட்டு பார்ப்போம். இப்போ பிக்மி வந்த உடனே அதில் ஏறி பயணம் செய்வேன். இப்போ நான் தனியாகத்தான் இந்த பயணம் போகிறேன். பார்த்தீங்கன்னா சங்கவி பார்த்தீங்கன்னா இடையில் வந்து போட்டில் வந்து ஜாயின் பண்ண போகிறாள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உங்களோட கப்பல் டூர் எல்லாமே காட்டுறேன். இப்போ வாங்க நாங்கள் வந்து வெளிக்கிடலாம். பிக்மியில் போட்டு ஆட்டோ வந்துட்டு வாங்க அப்படியே போகும் நேரத்துக்கு. ஆட்டோ ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே வந்துட்டுது. இப்போ ஆட்டோ எழுதுகிறப்புறம் ஓகே சரியாக ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே போயிடுவோம். இப்போ கடற்கரை வீதியெல்லாம் போகிறோம் காங்கேசன்துறைக்கு. பாருங்கள் இப்போ தான் நாங்கள் தொண்டமனார் பாலத்தை தாண்டி போகிறோம். இப்போ நாங்கள் காங்கேசன்துறை துறைமுகத்துக்கு வந்துட்டோம். நாங்கள் துறைமுகத்துக்குள்ளே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இப்போ பாஸ்போர்ட்டை பதிஞ்சோண்டு இப்போ உள்ளுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தான் நாங்கள் முதன் முதலாக இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷனோடனே தொடங்குது. பார்த்தீங்கன்னா மீடியா நண்பர்கள் அதே மாதிரி எல்லோரும் கிணக்க பேர் வரையினம், அதே மாதிரி அமைச்சர் மேலே எல்லாம் வரையினம். இப்போ அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். வாங்க போக முடியும். பில்டிங்குக்குள்ளான்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். புதுசாக கட்டப்பட்ட அந்த துறைமுகத்தின் நுழைவாயில் வடிவாக இருக்குது. புதுதான் கட்டி எல்லாம் திறந்துருக்கிறேன். புது கதிரியெல்லாம் போட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா பேக்கெலாம் செக் பண்ணினதில்ல, ஏன்னா நிறைய பெரிய ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அதுக்கு நாக்கள் இப்போ தான் வந்து கொண்டிருக்கணும். பேக்கில் இதில் வச்சு செக் பண்ணிட்டு உள்ளுக்க அப்படின்னா பாருங்க ட்ரொலியெல்லாம் நிற்கிது. இதெல்லாம் பேசஞ்சர்ஸ் இருக்கிறக்கான ஒரு இடமா இருக்கு. எப்படி இருக்கு என்ன மாதிரி உங்களோட பயணங்கள்லாம் இருக்க போது நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் தானே? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். 41 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் எப்போ அது கப்பலில் போயிருக்கிறீங்களா? போனதில்ல. அப்போ எங்களோட நானும் ஃபஸ்ட்டு, நீங்களும் ஃபஸ்ட்டு. இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போதும், அனுபவமாக இருக்க போதும் எல்லாருக்கும். ஓகே நல்லா இருக்கும்னு நம்புறேன். ஆனால் இப்போ அதுதான் அதான் இப்போ உங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரி டிக்கெட் எவ்வளோ காசு எடுத்துச்சு நம்ம பேர் சொல்லுங்க. 40,000 ரூபா பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மட்டும் 11,500 ரூபா அதுதான் அதுதான் நாங்களும் எதிர்பார்க்குறோம். எல்லாரும் போய் கூட சின்ன சின்ன பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வேண்டத்தான் பார்ப்பினோம். அப்பக்கே உடுப்பே 20 கிலோ தாண்டிடும். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் மிதம் வேண்டினாலே ஒரு 100 கிலோ விட்டா சந்தோஷம் வேணும் எல்லாருக்கும். பார்ப்போம். ஓகே சரி சந்திப்போம். இனி இப்படியே கப்பல் இல்லை, நாங்கள் எல்லாரும் ஒன்றா பயணம் செய்வோம், என்ஜாய் பண்ணுவோம். இந்த கப்பல் சேவை பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதியோட என்ன சொல்கிறது நிப்பாட்டி திரும்ப தை மாதம் தான் தொடங்க போகுதுன்னு சொல்லியிருக்கிறோம். அது எப்படி இருக்குன்ற உண்மையை தெரியல. ஆனால் எல்லாற்ற ஒரு கோரிக்கையும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இப்படியே ஓடணுன்றதான் எல்லாற்ற எதிர்பார்ப்பாமல் இருக்கேன். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு முதல் கப்பல் சேவைக்கு. ஃபஸ்ட்டாக நாங்கள் உள்ளுக்க போகிறோம். ஓகே பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் உள்ளுக்க போகிறோம். பெசஞ்சராக எப்படி இருக்குன்னு பாருங்க.
முதல் தடவையாக எனது பேக்கை உள்ளுக்க வச்சுட்டேன், ஸ்கேனிங் பண்ணி கொண்டிருக்கிறேன். பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் உள்ளாட போகிறோம், பார்க்கவே நல்லா இருக்குது. பாருங்கள் இதுதான் புதுசாக திறக்கப்பட்ட இமிக்ரேஷன். அதெல்லாம் பாஸ்போர்ட். இப்போ நாங்கள் உள்ளுக்க வந்துட்டு லக்கேஜ் உள்ளுக்க நான் கொடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா என்கிட்ட லக்கேஜ் பார்த்திங்கன்னா 9 kg தான் வந்திருக்கு. முதல் ஆளாக போர்டிங்குக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். ஒரு வித்தியாசமாக தான் இருக்கு உண்மையில். ஃப்ளைட்டில் எப்படி பேக்குகளை கலெக்ட் பண்ணினோம் அதே மாதிரி தான் இங்கேயும் கலெக்ட் பண்ணினேன். அதே மாதிரி ஸ்டிக்கரெல்லாம் எடுத்து ஒட்டி எல்லாம் செய்து கொள்ளினேன். இப்போ நாங்கள் செக் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் அடுத்த போகிறோம். நான் இமிக்ரேஷனாக இருக்கும் இதுக்குள்ளான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இமிக்ரேஷனா. ஓகே பார்த்தீங்கன்னா அடுத்த இமிக்ரேஷனுக்கு தான் போகிறோம். எல்லாம் பரபரப்பாக இருக்குது. இரண்டாயி தான் முதல் தடவை என்னுடைய. பார்த்தீங்கன்னா இப்போ இமிக்ரேஷனுக்கு வந்துட்டோம். இமிக்ரேஷனில் இருந்து வந்துட்டேன். சிஸ்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குளறுபடியாக இருந்திருக்கு. போட இப்போ தான் சரிப்படுத்தி எல்லாரும் பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷன்லேருந்து வந்து கொண்டிருக்கிறான். என்னோட ஐயா வந்துக்கிறான். என்ன மாதிரி ஐயா? உண்மையில் சிவபெருமான் எனக்காகவே இந்த கப்பலை தந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இப்ப இது ஒரு நான் 3 வருஷம் 4 வருஷத்துக்கு பிறகு போறேன் இந்த பயணம். கொரோனாக்கு முதல்ல பிறகு நான் போகவே கிடைக்கல சந்தர்ப்பம். எல்லாம் எக்ஸ்பென்சிவா இருந்தது. கப்பல் வந்தனால லேசா இருக்குது. அவனு உண்மையில இப்ப எனக்கு லேசா போச்சு. இப்ப நாகப்பட்டினத்துல இருந்து பாடல் பற்று தலங்கள் நிறைய பார்க்கலாம். நாகப்பட்டினத்துல இருந்து திருவாரூர் ரொம்ப பக்கம் முருமலத்தியாலம். அப்ப அங்க உள்ள ஒரு 20-30 தலங்கள் ஒரு 50-100 தலங்கள் பார்த்துடலாம். அப்ப அந்த திருவாரூர் தியாகராஜ சுவாமி கிட்ட நான் சொல்றது எத்தனை நாள் பிரிந்திருப்பேன் என் அரூர் இறைவனை. அப்ப நான் நினைச்சொன்ன அந்த நேரத்துல யாத்திரைக்கு எல்லாம் போற நேரம் 276 தலங்களும் நான் தரிசனம் பண்ணினேன். கைலானி வரைக்கும் போயிட்டு இருக்கிறேன். திபெத் போயிட்டு நேபாளம் போயிட்டு அப்படி சாரி நேபாளத்துல இருந்து திபெத் போயிட்டு சைனா போனேன். அப்ப சுவாமி அந்த கைலாய பதிகம் எல்லாம் பாடி பாடி சுந்தரருக்கு கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு வெள்ளையான தரமாட்டாரா எப்பெருமான்னு அப்படியெல்லாம் நான் கேட்டு இப்ப முதல் கப்பலை போறோம் போறோம் சிவபெருமானு. அது மாதிரி உண்மையில இப்ப என்ன அற்புதம்னா என்னுடைய விசாவும் இப்ப முடிய போகுது. அந்த நேரத்துல சுவாமி எனக்கு ஒரு இந்த பயணமுமே தாமதம் தாமதமா இருந்த பயணம் தானே. அப்ப இப்ப முதல் பயணம்னா அது ஒரு பெருமை தானே. புண்ணியம் செய்தனை சந்தோஷம் சந்தோஷம் நல்லபடியாக பயணம் தொடரட்டும். அதே மாதிரி இதுல ஒரு விஷயம் சொல்லணும். இ விசா வந்து இப்ப யாழ்ப்ப காங்கிரஸ் துறையில இருந்து போறதுக்கு இப்ப இன்னும் அலோட் பண்ணல. ஆனா இந்தியால இருந்து வரக்கு இ விசா அலோட் பண்ணிடலாம். அதே மாதிரி செக் பண்ணி பாருங்க. இதுதான் இதில் இருக்கிற இப்போ வந்து தகவல். சரி பார்ப்போம் இனி அடுத்தடுத்து என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் இமிக்ரேஷன் முடிஞ்சிட்டு வந்து இதில் இருக்கிறோம். இனி அடுத்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹார்பருக்கு போகிறோம். என்ன துறைமுகத்துக்கு போகிறோம். அது எப்படி இருக்குன்றத பார்ப்போம். செய்யாருள் செய்கேதீச்சரம் அதுதானே திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி நன்றி. ஓம் நம சிவாய. பார்த்தீங்கன்னா அமைச்சர் நிமால் ஸ்ரீபாரதி சில்வா பார்த்தீங்கன்னா டக்ளஸ் தேவானந்தா வந்திருந்தார். என்ன சாப்பாடு கொடுப்பா? தண்ணி பொத்தில் பிஸ்கட் ஜூஸ் வேலண்டைக்கு எல்லாரும் கொடுக்கூட போது போடாது. பாருங்கள் ஜூஸ்கள் எல்லாம் கொடுக்கணும். இன்றைக்கு முதல் நாள் ஒடியாக கொடுக்குறீங்களா? இந்த முதல் நாள் ஒடியாக கொடுக்குறீங்களா? பாருங்க தண்ணி போதில் கடைகளுக்கு பிஸ்கெட் அதே மாதிரி ஜூஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. சந்தோஷமா இருக்கா? சந்தோஷம் கடுமையான சந்தோஷமா. காங்கிரஸ் துறையில இருந்து இந்தியா போகணும்னு நான் நினைக்க கூடிய ஆனா இதுக்கு உதவி செய்த அமைச்சருக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் நன்றி சொல்றேன். நன்றி சொல்றேன். ஓகே இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் வாகனத்துல ஏறி போக போறோம். பாருங்க வாகனம் பிடிக்கிற போது எவ்வளவு பிஸ்கெட் அள்ளி கொண்டு வரோம் எனக்கு இல்ல. சக்தி டிவி நியூஸ்ல வேலை செய்யற அண்ணாமா இருக்கு. இந்த பஸ்ஸில் போய் தான் நாங்கள் துறைமுகத்தில் இறங்க போகிறோம். எல்லோரும் வந்து ஏறிட்டு
இப்ப நாங்கள் துறைமுகத்துக்கு இதில இருந்து நாங்கள் பஸ்லாம் போகிறோம் போயிட்டு அதில் இறங்கிட்டு துறைமுகத்தில் கப்பல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அதில் நாங்கள் ஏறி போகிறக்காண்டி தான் போகிறோம் இப்போ நாங்கள் ஃப்ளைட்டுக்கு நாங்கள் இப்போ எப்படி ஜாப்பானத்தில் விமானத்துக்கு போய் பஸ்ஸில் இருப்போமோ அதே மாதிரி தான் உள்ளுக்கெல்லாம் அந்த செக்யூரிட்டி செக்அப் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே அப்படியே இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு இருந்த அப்புறம் பஸ் வந்துச்சு இப்போ அதில் ஏறி இருக்கிறோம் நினைக்கிறேன் இப்போ நாகப்பட்டினத்துலேருந்து வந்த கப்பல் வந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் நான் இப்போ எங்களை அனுப்பினோம் இப்போ நேரம் பார்த்திங்கன்னா சரியாக 12 மணி ஆகிட்டு சரியான பசி அந்த நேரத்தில் பிஸ்கெட் வந்திருக்கீங்க வேணும் சாப்பிடலையே நீ கப்பலில் போயிட்டு சாப்பிடுவோம் பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க குட்டி பிள்ளையெல்லாம் வந்திருக்கீங்கன்னா பஸ் வலிக்கிட்டுது இப்போ ஹாபரை நோக்கி தான் போய் கொண்டிருக்குது இப்போ சரியாப்பா நீ கப்பல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அங்கே வந்திருக்கு பாருங்கள் இதுலேருந்து பார்க்க தெரியுது இல்லை பெரிய ஒரு வைபவமாக தான் நடக்குது உங்களுக்கு பார்க்க தெரியும்னு நினைக்கிறேன் எங்கடா பாருங்க நேவி கப்பல் எல்லாம் நிற்குது பாருங்கள் நேவி கப்பல் பாருங்க இவ்வளோ வாகனம் வந்திருக்குண்டு நினைக்கிறேன் ஆகலை வரவேற்கிறக்காண்டி வந்திருக்கிறேன் சுற்றி வரவே வாகனங்கள் தான் இதுதான் துறைமுகம் காங்கேசன் துறைமுகம் இதுதான் இதில் இறக்கி எல்லாரையும் கூட்டி கொண்டு போயினம் கப்பல் வந்துட்டு பாருங்க இவ்வளோ பேர் வந்து நிற்கிறோம்ண்டு நாகப்பட்டினத்திலிருந்து வந்த முதல் கப்பல் அந்த கப்பலுக்கு பின்னால பாருங்க அப்படியே நேவி போட் எல்லாம் வந்துருக்கு எல்லாரும் வரவேற்கிறதுக்கு தான் நிக்கணும் இதுல சட்டியான பாதுகாப்புக்கு மத்தியில இந்த கப்பல் வந்து கொண்டிருக்கு சொல்லலாம் இப்ப கிட்ட வந்துட்டு கப்பல் இன்னும் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து வந்த பயணிகள் எல்லாரும் இறங்க போயினா பார்த்தீங்கன்னா அதை வரவேற்கிறக்காண்டியே இதில் எல்லாரும் காத்திருக்கிறோம்னு சொல்லலாம் பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்க சரியாப்பாணி இதெல்லாம் நாங்கள் இப்போ பயணம் செய்ய போகிறோம் கரைக்கு வந்து விட்ட கப்பல் அதில் பார்த்தீங்கன்னா இலங்கை கொடியும் இந்தியா கொடியும் இருக்குது பாருங்க இதில் வரவேற்கிறக்காண்டியே கணக்கு நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்க போகுது இதில் அங்கே பாருங்க பாடசாலை மாணவர்கள் எல்லாம் வந்து நிற்கணும் பாருங்க வரவேற்கிறக்கான தான் இந்த செங்கம்பள வரவேற்பு தான் கொடுக்க போயினா வந்துட்டு இப்ப நாங்க எல்லாம் நகர போறோம் என்ன ஒரு 10 நிமிஷத்துக்கு ஏறிடுவோம் நினைக்கிறோம் நிகழ்ச்சியெல்லாம் தொடங்கிட்டு இனி கப்பல்ல இருந்து இறங்க போயினா செங்கம்பட வரவேற்பு தான் கொடுக்கினா அதோட பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூட மாணவர்கள் எல்லாம் வரவேற்கிற காண்டி அதில் நினைக்கணும் அவங்களை அந்த பக்கம் போக விடையில என்னடா செக்யூரிட்டி பிரச்சனையாக இருந்தால் அவங்களை தூரத்தில் அனுப்பி அடிக்கிறேன் கப்பல்ல இருந்து வந்தாங்களா அழைக்கிற காண்டி தான் பெரியனா இனித்தான் இறங்க போயினா கப்பல்ல இருந்து பயணிகள் ஏற்றி கொண்டு போகுது பஸ் பயணிகள் ஏற்றி கொண்டு போயினா மினிஸ்டர் மேரெல்லாம் பெரியனா பாருங்க எங்கட பஸ் இப்போ கப்பலுக்கிட்ட தான் போகுது இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா சரியா 1 மணி ஆகுது இனிமே தான் நாங்கள் கப்பலில் ஏறப்புறோம் பாருங்க இந்த சிறிய பாணி கப்பலை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குண்டு எல்லாரும் கட்டாயத்தில் ஏறி போங்க நாங்களும் போகத்தான் போகிறோம் நல்ல பிரம்மாண்டமாக தான் இருக்கு செம்மையாக இருக்கு உண்மையில் அதே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துருக்கீங்கன்னா வணக்கம் ஐயா வணக்கம் ஓ 25 வயசுல நாட்டை விட்டு போய் 45 வயசுல திரும்பி வந்தோம் அப்படி எங்க போனுங்க இந்தியா போயிட்டா இந்தியா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உண்மையா அகதி அப்புறம் கஷ்டம் எங்களோட வாழ்க்கை வீணாக்கிட்டோம்ல இங்க இருந்து பிரச்சனை இல்லாம இருந்தா இங்கே இருந்து வாழ்ந்திருப்போம் இல்ல அதத்தான் சொல்றேன் வீணா தானே அங்க போய் என்ன பெருசா சாதிச்சுட்டோம் இல்ல இல்ல அதான் குடியுரிமையும் இல்ல தானே இல்ல அகதியா தானே இருந்து வந்தோம் அதான் அதை விட போகாமலே விடலாம் அதான் ஐயா சொல்றாரு கட்டாயம் யாருமே அகதியா போகாதீங்க விசா எடுத்து போங்க பாருங்க இதான் நாங்கள் போக போகிற கப்பல் உண்மையில் நல்லா இருக்குது பாருங்க மீடியாக்கள்லாம் அதிகமாக இருக்கிறேன் பாருங்கள் இந்த கப்பலில் நாங்கள் ஏறப்புறோம்
பாருங்க இதான் சரியா பாணி கப்பல் எவ்வளவு அழகா இருக்குன்னு பா உண்மையில பாருங்க இதுக்குள்ள போற காணி தான் எல்லாரும் ரெடி ஆகி கொண்டிருக்கேன் இப்ப கப்பல்ல ஏற போறேன் நேக்க உண்மையில என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாருங்க எல்லாரும் மெதுமெதுவா போய் கொண்டிருக்கேன் நம்மளோட வந்தவ பாருங்க பா போக போறோம் உள்ளுக்கு பொக்கே கொடுத்தவங்களுக்கு விட்டுருக்கீங்க தேங்க்ஸ் ஆ அப்ப என்னவா நோ டைம் ஆ பாருங்க இதான் கப்பல் யாரும் வந்து கொண்டிருக்கிறான் திஸ் ரூம் லக்கேஜ் ரூம் இது பாத்தீங்கன்னா லக்கேஜ் ரூமா இங்கால பாத்தீங்கன்னா சீட்டுகள் எல்லாம் பார்த்தா முடியும் நம்ம கூட நல்ல ஏசி கூட உங்களுக்கு உங்களுக்கு டூர் காட்டணும்னு ஆசை கப்பல் டூர் இதெல்லாம் மந்தனாங்கிற கப்பலுக்கு எல்லாரும் பொக்கே வந்து விட்டுருக்கீங்க பாருங்க எல்லாருக்கும் பொக்கே வந்து தான் விட்டுருக்கீங்க இப்போ நாங்கள் கப்பலுக்குள்ளதான் போகிறோம் ஒன்றுக்கு போனோடனே டொய்லெட் தான் கிடக்கு அப்பா இல்லை இருட்டா தான் கிடக்கு உங்களுக்கு என்ன லைட் ஒன்றும் போட இல்லையா உங்களுக்கு பலூன் எல்லாம் காட்டியிருக்கு பாருங்க உள்ளுக்கு பாருங்க எப்படி இருக்குது நல்ல ஏசியா தான் இருக்குது எல்லாரையும் இருக்கட்டுமா பாருங்க இதுதான் கப்பல்கிட்ட உள்பகுதி எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பொக்கை கொடுத்தா உள்ளுக்கு விடீனா எல்லாருக்கும் பார்க்கவே ஒரு சந்தோஷமா இருக்கு எல்லாத்தையும் மூத்தையும் பாருங்க ஒரு வித்தியாசமான ஃபீலை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு எங்களுக்கு நாங்கள் எங்களை உட்பட பாருங்க எல்லாரும் இதில் இருக்கணும் இது நினைக்கிறேன் ஹண்டின்னு நினைக்கிறேன் இது ஹண்டினா இது திஸ் இஸ் பேசஞ்சர்ஸ் ஆல்சோ ஆ ஓகே ஆ ஓகே 30 பார்த்தீங்கன்னா 150 பேர் இருக்கக்கூடிய சொகுசு கப்பல் தான் இந்த கப்பல் இஞ்சாலையும் பாருங்க அதே மாதிரி இருக்குது உள்ளுக்கு வந்து வடிவா இருக்கக்கூடிய மாதிரியான சீட்டுகள் எல்லாம் வச்சிருக்கணும் பாருங்க இப்படியே நாங்கள் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு போக போறோம் ஐயா என்ன ஜோதிச்சு கொண்டு தெரியுறீங்க என்ன செய்யலாம் உண்டா போட்டோஸ் எடுக்கலாம் உண்டா ஒரே சந்தோஷம் தானே உண்மையில வாழ்க்கையில கொடுத்து வச்சதுனா எங்களுக்கு உண்மையானா அது முதல் கப்பல் அண்டைக்கு ஒரு சந்தோஷம் பூரி பாருங்க நடந்து சேஃப்டி ஜாக்கெட் எல்லாம் இருக்கா எங்க இருக்கு சொல்றாங்க உண்மையில ஒரு வீடு மாதிரி தான் இருக்கு வேற எந்த ஃபீலுமே இல்ல ஓடைக்கான எப்படி இருக்குன்னு தெரியுமோ தெரியல ஹாப்பி ஹாப்பி எல்லாரையும் எண்ணி நான் கணக்கெடுத்து தான் விட போயினா இன்றைக்கு நாங்கள் இந்த படகுல போற பயணிகள்கிட்ட மொத்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 30 பேர் தான் போறோம் நாகப்பட்டினத்துக்கு அங்கிருந்து வந்தவன் 50 பேர் வந்திருக்கணும்னு சொல்லியிருக்கிறான் உண்மையை நல்லா இருக்குது உண்மையில ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஃபீலிங் எப்படி வேறிடம் நிறைய இல்லை ஓடைக்கான் தெரியும் எப்படி இருக்குன்றது உண்மையில சக்தி வருதா எப்படி வருதான்னு உண்மையை தெரியலை என்னடா சில படகுல போனால் உண்மையில சக்தி எல்லாம் வரும் இது எப்படின்னு தெரியல ஆப்பம் பொறுத்திருந்து பாருங்க எல்லாரும் தங்கட வீட்டை வீடியோ கால் எடுத்து காட்டி கொண்டிருக்கிறேன் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் எப்படி இருக்கையா நல்லா தான் இருக்கு பாருங்க வீடியோ கால்லாம் எல்லாரும் காட்டி கொண்டிருக்கிறான் வீட்டை
சரி ஓகே ஓகே 30 பையன் எல்லாம் நாங்க இப்ப போக போறோம் என்னங்க பிஸ்கட் பை வேணுமா தரேன் இது பசிக்குதா ஐயா ரெண்டு மூணு பேக்கெட் கொண்டு வந்த மாதிரி அது அது இவே பிஸ்கட் பைக்கு இவையும் பார்த்தீங்கன்னா நியூஸ் பெஸ்ட்டும் எங்களோட வரையினம் நாகப்பட்டினத்துக்கு வந்து நாளைக்கு தான் நாளைக்கு ரிட்டர்ன் ஆகினோம்னு நினைக்கிறேன் இவன் பச்சைக்கொடி காட்ட போயிடும் பச்சைக்கொடி காட்டின உடனே கப்பல் வலிக்கிட்டுரும் இதுக்குள்ளேயே மேலே போகத்தக்க மாதிரி ஒரு படி இருக்குது தி ஸ்டாஃப் ஒன்லின்னு தான் போட்டிருக்கணும் நாங்கள் போயிடாது பாருங்கள் எங்காலையெல்லாம் நினைக்கிறேன் இன்ஜின் ரூமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி முன்னுக்கு மீதுக்கு முதலவங்களை காட்டினான் பச்சைக்கொடி காட்டின்னு நம்ம அதை காட்டுறக்கான தான் உங்களுக்கு வந்த நான் பச்சைக்கொடி காட்ட போயினேன் பாருங்க பச்சைக்கொடி காட்டிட்டோம் கப்பல் வெளிக்கிடுது எல்லாரும் பாய் காட்டினோம் அங்கிருந்து இங்கண்டா இப்ப நாங்க காங்கசந்தூரா கடற்கரையிலிருந்து வெளிக்கிட்டோம் எப்படி இருக்குன்னு பாருங்க இப்ப நாங்கள் தமிழ்நாட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் நல்லா எப்படி எழும்புதுன்னு பாருங்க உண்மையிலே நல்ல வேகமாக தான் போகும் போறடக்கு காங்கேசந்தூர கரையிலிருந்து வெளிக்கிட்டு போய் கொண்டிருக்கிறோம் இன்னும் சரியா நாங்கள் 3:30 போயிடுவோமா இப்ப கப்பல்ல காட்டக்கூடிய இடங்களை ஒரு மாதிரி காட்டியிருப்பேன் அதோட பார்த்தீங்கன்னா கப்பல்ல என்ன ஒன்று காட்டணும் டொய்லெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இதில் கடைசியில் அந்த எக்ஸிட் இதுவும் இருக்குது அதோட ஜென்ஸ் டொய்லெட் இருக்கு எப்படின்னு பார்ப்போம் நீட்டாக இருக்கானுவாடா இதுக்கே 2-3 இருக்கு ரெண்டு தான் இருக்குது இல்லை பாருங்க முன்னுக்கு ஒரு சிங்க் ஒன்று இருக்கு ஓகே இங்கால ஓகே இதான் பார்த்தீங்கன்னா கப்பலுக்கு இருக்கிற டொய்லெட்டுகள் பாருங்க இந்த சிங்கில் தண்ணி வருதுதா நமத்த ஓகே வாங்க அப்படியே போகும் படியே பார்த்தீங்கன்னா எங்களோட சேர்ந்த ஒரு நேவி போட்டும் வருது போறாடாக்கு கொஞ்சம் தூரத்துக்கு வந்து விடும் போறாடாக்கு கப்பல்ல பாத்தீங்கன்னா படங்களும் போடுங்க இப்ப ஒரு படம் ஒன்று போட்டிருக்கேன் ஏதோ ஒரு படம் போட போகுது பாத்தீங்கன்னா இப்பதான் ஸ்டார்ட் பண்ணுது விசால் பிலிம் ஃபேக்டரியில இருந்து தமிழ் படம் தான் போடுங்க எல்லாரும் பாருங்க வடிவ என்ஜாய் பண்ணுங்க பாருங்க கப்பல படம் பார்த்து கொண்டு போகக்கூடிய மேதையும் இருக்கு பாத்தீங்கன்னா இதுல ஒரு டெலிபோன் ஒன்று இருக்கு இன்டர்கோம் நீங்க தேவைன்னா எடுத்து கலைக்கலாம் கோல் கப்பல்ல நாங்கள் போய்கொண்டிருக்கோம் அதோட பாத்தீங்கன்னா படமும் போய்கொண்டிருக்கு ஆனா உண்மையில கப்பல் கொடுக்க மாதிரி தெரியல முதல் நான் யோசிச்சேன் கப்பல் சரியான கொடுக்க மாதிரி இருக்க முடியல யோசிச்சேன் நல்ல ஸ்மூத்தா போகுது உண்மையில நல்லா இருக்கு கட்டாயம் நீங்க எல்லாரும் வந்தீங்களா இருந்தா ஒருக்க ஒரு முறையாவது டிராவல் பண்ணி பாருங்க இவதான் காங்கசந்தூரா எல்லையில இருந்து நாங்கள் கடலை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் நாகப்பட்டினத்தை நோக்கி பாருங்க இப்ப இந்த படகுங்களை விட்டு போயிடும் நினைக்கிறேன் உண்மையில இது நல்ல ஒரு ஏர் கண்டிஷன் ஒன்று போட்டிருக்கிறோம் நல்ல குளிர்மையா தான் இருக்கு இந்த இடமே பயணம் பார்த்தீங்கன்னா சரியாக 3:30 உண்மையில் நாங்கள் டக்குன்னு போயிடுவோம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சரியாக பசிக்குது அந்த பிஸ்கெட்டை தான் சாப்பிட்றேன் உண்மையில் இன்றைக்கு மட்டும்தான் தெரியணும் சாப்பாடு பிஸ்கெட்டுகள் இது எல்லாம் போயிட்டேன் முதல்ல ஓப்பன் படியான அப்புறம் தெரியணுமோ தெரியல 3:00 போகிறபடியாக ஒரு படத்துக்கு உண்மையாகவே அந்த டைம் சரியாக தான் இருக்கும் கப்பல் எடுக்கிற நேரம் உண்மையிலே 2 மணின்னு சொல்லியிருந்தது ஆனால் நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ 1:30 நாங்கள் வலிக்கிட்டு இருக்கிறோம் அங்கே போய் சேர்றதுக்கு நாங்கள் நினைக்கிறோம் ஏர்லியாக போயிடுவோம்னு நினைய 5 மணி அப்படி போயிடும் நினைக்கிறேன் நேரத்துக்கு போயிடுவோம்னு நினைக்கிறோம் 3:00 போயிடும்னு சொல்லினா எப்படியோ போய் பார்த்தா தான் தெரியும் மற்றது பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு பார்த்தீங்கன்னா இருக்கு எல்லாம் உண்மையில் நல்ல ஒரு சீட்டாக இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரியும் இருக்கு இந்த சீட்டெல்லாம் அந்த ஃப்ளைட்டில் இருக்கிற மாதிரி தான் நான் வச்சு சாப்பிட்றக்கிற மாதிரி எல்லாம் வச்சிருக்கிறேன் இது வேணுங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீட்டுக்கும் கீழே தான் சேஃப்டி ஜாக்கெட் எல்லாம் வச்சிருக்கணும் பாருங்க இதான் சேஃப்டி ஜாக்கெட் ஒவ்வொரு சீட்டுக்கும் கீழேயும் வச்சிருக்கணும் பாருங்க கப்பல் எவ்வளவு வேகமா போகுது சரியா 70
கிலோமீட்டர் அவர்லாம் போகும்னு சொல்லியிருந்துச்சுன்னா அதே ஸ்பீட் மாதிரி தான் கிடைக்கும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாண கரையோரம் தெரியுது, அதை கடந்து போய் கொண்டிருக்கிறோம். நல்ல அலை அடிக்குது பாருங்க. இப்போ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா இந்தியா சிம்மும் அதே மாதிரி ஸ்ரீலங்கா சிம்மும் போட்டிருக்கு, நம்மளுக்கு பார்க்க தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா 4G காட்டுறது ஸ்ரீலங்கா சிம் டயலாக் சிம், அதே மாதிரி அங்கே மற்றது காட்டுறது பார்த்தீங்கன்னா இந்தியாண்டே ஏர்டெல் சிம். அங்கே ஃபோன் ஒன்று பார்த்தீங்கன்னா எப்படி வருதுன்னு பார்ப்போம். கவரேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா சிம்முக்கு நல்லா ஃபுல்லாகிட்டு இலங்கை சிம்முக்கு குறைஞ்சிட்டுன்னு சொல்லலாம். உங்களோட கவரேஜ் இப்பயே பார்க்க தெரியும். ஆனால் இப்போ விஜய்ன்ற படம் போகுது, அதுவும் பிகில் போகுது. இப்போ நேரம் சரியாக பார்த்தீங்கன்னா 2:30 மணி, கவரேஜ் ரெண்டுமே கட் ஆகிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே போகணுன்னா பார்த்தீங்கன்னா இனி ஏர்டெலுக்கு கவரேஜ் வரும். ஏன்னா இந்த செரியாப்பாணியில் கப்பல்கிட்ட பேரும் அதே மாதிரி இப்போ இதண்டினு சொல்லிலாம் போட்டிருக்கு. 2007 ட்ரிக்னமெண்ட் நம்பரன் இல்லை, இதுதான் கேண்டீன். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன இயங்கலை, அடுத்த முறையிலேருந்து இயங்குமா கேண்டீன் பார்த்தீங்கன்னா. இதில் சாப்பாடு அதாவது டீஎல் வேண்ட குடியுமே தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் எங்கெங்கே போகலாம்னு சொல்லி எல்லாமே இருக்குது. தமிழ்நாட்டில் போய் சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி இடங்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே டீட்டெயில் எல்லாம் தந்திருக்கணும். எங்கள் கண்டினுக்குள்ளே ஒரு சாப்பாடு வாயும் இல்லை பார்த்தீங்கன்னா, பானுகள் அதெல்லாம் இருக்குது, ஜாமுகள். அடுத்த முறை வரைக்கும் உங்களுக்கு கண்டினியில் சாப்பாடு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும்னு நம்புகிறேன். நேரம் பார்த்தீங்கன்னா சரியாக 3:30 ஆகிட்டு பார்த்தீங்கன்னா இப்படியே படத்தையும் பார்த்து கூட போய்கொண்டிருக்கிறோம். இந்த கப்பலில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 TV கிட்டே இருக்குது, அதில் படம் போய்கொண்டிருக்கு. பிகில் படம் தான் போகுது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிடுவோம்னு நினைக்கிறேன் நேரம் அதில். பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டு கிட்ட வந்துட்டோம் பாருங்கள். இதுலேருந்து பார்க்க கரை தெரியுது, ஆனால் வீடியோவில் தெரியுது தெரியல. அங்கே வேறு தமிழ்நாட்டு கரை பக்கமாக தான் போய்கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு நினைக்கிறேன் நேரம் மணி தேரத்தில் போயிடுவோம் நினைக்கிறேன்னு நேரம் மணி தேரம் காணும். கப்பல்கள் எல்லாம் போகிறது தெரியுது, ஆனால் கிட்ட வாண்டும் இல்லைங்க. தூரங்களில் கப்பல்களும் வந்து கொண்டு இருக்கிறதுனால 3 கப்பல் வருது இருந்தாலும் இப்போ ஒரு கொஞ்ச நேரத்தில் நாங்கள் இறங்க போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த துண்டுகள் எல்லாம் தெரியணும் நிரப்புறகு. கிணக்க மீன்பிடி படகுகள் நிற்கிது. இப்போ நாங்கள் நாகப்பட்டினத்தின் கரைக்கு வந்துட்டோம் பாருங்கள். இதிலிருந்து பார்க்க பாலங்கள் அதே மாதிரி டவர்கள் எல்லாம் தெரியுது. கரை நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருந்து ஒரு 500 மீட்டர் தான் பெறும். இப்போ உள்ளுக்க போய் கொண்டு இருக்கிறோம். நாகப்பட்டினத்துக்கு வந்துட்டோம் பாருங்க, ஃபோனெல்லாம் அடிக்கிறாங்க. இப்போ நாங்கள் உள்ளுக்க போய் கொண்டிருக்கிறோம் பாருங்க, வெளிச்ச வீடெல்லாம் தெரியுது. இதுதான் துறைமுகம், நாகப்பட்டினம் துறைமுகம். எல்லாத்த ஆசையும் நிறைவேறிட்டு கரைக்கு வந்து விட்டோம். நாகப்பட்டினத்தின் கரைக்கு வந்துட்டோம் பாருங்க. எவ்வளோ மக்கள் இதில் இருந்து பார்த்து கொண்டிருக்கணும் உண்டு. நாங்கள் வாரதை இஞ்சி எல்லாரும் கை காட்டி கொண்டிருக்கணும் இஞ்சி பாருங்க, எல்லாரும் கை காட்டி வீடியோலாம் எடுத்துக்கொண்டிருக்கணும். இவ்வளோ ஒரு புரிப்பாக இருக்கு, நீங்கள் ஃப்ளைட்டில் வர்றதையும் விட இதில் உண்மையான ஒரு சந்தோஷம் தான். பாருங்க இங்காலும் பாருங்க, இதான் வெளிச்ச வீடு. ஒரு மாதிரி வந்து விட்டோம் பாருங்க. நாங்கள் வந்த கப்பல் எவ்வளோ அழகாக இருக்குண்டு பாருங்க. மீடியா ஆவாக்கள்லாம் வந்திருக்கணும் பாருங்க. வந்த உடனே இல்லை சாப்பாடு கொடுக்கணும். ஓகே வெல், தேங்க்யூ ஸோ மச். சாப்பாடு வந்திருக்கணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தமிழ்நாட்டுக்காக கப்பலில் வந்தது. உண்மையாக ஃப்ளைட்டில் வந்ததையும் கூட இதில் வர்றது ஒரு வித்தியாசமான அனுபவம் சொல்லலாம். உண்மையில் ஒரு குலுக்கம் ஒன்றுமே இல்லை, நல்ல ஒரு அனுபவம். வாங்க அப்படியே இமிக்ரேஷன் முடிச்சுட்டு நாங்கள் போவோம் நாகப்பட்டினம் டவுனுக்குள்ளே. நாகப்பட்டினத்தின் வெளிச்ச வீடு. அதே மாதிரி இப்போ நாங்கள் அந்த இமிக்ரேஷனுக்குள்ளே போக போகிறோம். இனி உங்களுக்கு இமிக்ரேஷனில் முடிச்சுட்டு நான் வெளியில் போய் கலைக்கிறேன். ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நான் இமிக்ரேஷனுக்குள்ளே வந்துட்டேன், இனி வெளியில் போயிடுவேன் நாகப்பட்டினத்தில். நாளைய காணையில் நாகப்பட்டினத்தை பாருங்கள். அதே மாதிரி உண்மையில் நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு, எந்த வித குழுக்கமும் இல்லை. அதே மாதிரி நல்ல கொம்பட்டவளாக இருந்துச்சு. கப்பல் சேவைன்றது பார்த்திங்கன்னா எங்கள்ட தமிழ்நாட்டு உறவுகளுக்கும் இலங்கை உறவுகளுக்கும் ஒரு உறவு பாடமாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் எங்கள்ட சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வெள்ளிக்கணக்கு கிளிக் பண்ணால் அப்போ தான் நாங்கள் போகிற வேண்டி வரும்.
மீண்டும் இன்னொரு காணொளி சந்திக்கிறோம். நாளை சந்திப்போம்.